டுடேயின் இன்றைய மதிய நேர உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மூன்றாவது முறையாக சீன அதிபராகுவாரா ஜி ஜின்பிங்? குளிரூட்டும் வசதி தேவைப்படாத புதிய கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிப்பு. அணுசக்தி ஒப்பந்தத்தில் அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை. விண்வெளியில் நடைபயணம், சாதனை படைத்த முதல் சீன பெண். ரஷ்யாவில் புதிதாக 39,400 பேருக்கு கொரோனா, மேலும் 1,190 பேர் பலி. இங்கிலாந்தில் புதிதாக 32,322 பேருக்கு கொரோனா பாதிப்பு. இலங்கையின் கடல் எல்லை 3,397 பில்லியன் ரூபாவாக அதிகரிப்பு. இலங்கையுடன் இணைந்து செயற்படுகின்றோம், பிரித்தானியா அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 19வது மத்திய குழு 6வது அமர்வை நேற்று தொடங்கியது. மொத்தம் 4 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் சுமார் 400 உறுப்பினர்கள் பங்கேற்பதாக சீன அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் 3வது முறையாக சீன அதிபராக ஜி ஜின்பிங் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக சீன கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளரும் சீன அதிபருமான ஜி ஜின்பிங் தங்கள் கட்சியின் 100 ஆண்டுகால முக்கிய சாதனைகள் மற்றும் வரலாற்று சம்பவம் குறித்த வரைவு தீர்மானத்தின் அறிக்கையை சமர்ப்பித்தனர். 9 ஆண்டுகளாக ஜி ஜின்பிங் சீன அதிபராக உள்ளார். அடுத்த ஆண்டுடன் அவரின் 2வது அதிபர் பதவிக்காலம் முடிவுக்கு வருகிறது. கட்சி தற்போது ஜி ஜின்பிங் கட்டுப்பாட்டில் உள்ளதால் அவரை 3வது தடவையாகவும் அதிபராக தேர்வு செய்யப்படுவது உறுதியாகியுள்ளது. அவருக்கு முன்பிருந்த அதிபர் ஹி ஜின்டோ 2 முறை மட்டுமே அதிபராக இருந்தார். ஆனால் தற்போது 2 முறை மட்டுமே ஒருவர் அதிபராக இருக்கலாம் என்ற கட்டுப்பாட்டை கடந்த 2018 கொண்டு வந்த அரசியலமைப்பு திருத்தம் மூலம் ஜி ஜின்பிங் மாற்றிவிட்டார். இதனால் அரசியல் ரீதியான இந்த சீன கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டம் அவருக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்தியாவில் 3வது தடுப்பூசிகள் புழக்கத்தில் உள்ளன. இந்த தடுப்பூசிகளை குளிர்பதன அறையிலோ அல்லது குளிர்பதன பெட்டியிலோ வைத்து பராமரிக்க வேண்டும். இல்லாவிட்டால் தடுப்பு மருந்தின் செயல்திறன் போய்விடும். ஆனால் குளிர்பதன பெட்டியில் வைக்க தேவையில்லாத புதிய கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் உள்ள குழந்தைகள் ஆஸ்பத்திரியைச் சேர்ந்த ஆராய்ச்சி குழுவினர் இந்த தடுப்பூசியை உருவாக்கியுள்ளனர். வைரஸின் முனைப்பு பகுதியில் உள்ள புரோட்டீன்களை கொண்டு தடுப்பூசி தயாரிக்கப்பட்டுள்ளது. இதனை தயாரிப்பது எளிது. கொரோனாவை உருவாக்கும் சார்ஸ் வைரஸ் மற்றும் அதன் உருமாறிய ரகங்களுக்கு எதிராக சிறப்பான நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது. அறை வெப்பநிலையிலேயே 7 நாட்கள் வரை வைத்திருந்து இதனை பயன்படுத்தலாம். அதுவரை சீராகவும் செயல்திறன் மிக்கதாகவும் தடுப்பூசி இருக்கும். மற்ற நோய்களுக்கான தடுப்பூசி உற்பத்திக்கும் இந்த வழிமுறையை பயன்படுத்தலாம். இந்த தொழில்நுட்பத்திற்கு காப்புரிமை கோரி விஞ்ஞானிகள் விண்ணப்பித்துள்ளனர். மேலும் தடுப்பூசியை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த மருந்து நிறுவனங்கள் அணுக உள்ளன. சீனா விண்வெளியில் தனக்கென புதிதாக ஒரு விண்வெளி நிலையத்தை கட்டமைத்து வருகிறது. 2022 ஆண்டிற்குள் இந்த விண்வெளி நிலையத்தை முழுமையாக கட்டமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர சீனா திட்டமிட்டுள்ளது. இதன்படி தியான்ஹே என பெயரிடப்பட்டுள்ள விண்வெளி நிலையத்தை அமைக்கும் இறுதிக்கட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக ஜாய்சியாங், ஜே குவாங்ஃபு ஆகிய இரு விண்வெளி வீரர்களுடன் வாங் யாபிங் என்ற வீராங்கனையையும் சீனா கடந்த மாதம் விண்ணுக்கு அனுப்பியது. இந்த நிலையில் தியான்ஹே விண்வெளி நிலையத்தை செயற்பாட்டிற்கு கொண்டு வரும் பணியின் ஒரு பகுதியாக விண்வெளி வீரர் ஜாங் ஜிஹாவுடன் இணைந்து வீராங்கனை வாங் ஜாபிங் விண்வெளியில் நடைபயணம் மேற்கொண்டார். விண்வெளியில் நடப்பதற்கான பிரத்யேக உடைகளை அணிந்து கொண்டு விண்வெளி நிலையத்தில் இருந்து வெளியே வந்த இருவரும் சுமார் 6.5 மணி நேரம் விண்வெளி நடைபயணத்தை மேற்கொண்டனர். இதன் மூலம் விண்வெளி நடைபயணம் மேற்கொண்ட முதல் சீன பெண் என்கின்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார் வாங் ஜாபிங். உலகளவில் கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பில் முதலிடத்தில் அமெரிக்காவும், இரண்டாம் இடத்தில் இந்தியாவும், மூன்றாம் இடத்தில் பிரேசிலும் உள்ளன. இதுவரை உலகளவில் 25.8 கோடிக்கும் அதிகமானோர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வைரஸ் தொற்றுக்கு இதுவரை 50.68 லட்சத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளின் வரிசையில் தற்போது ரஷ்யா 5வது இடத்தில் உள்ளது. இந்நிலையில் அந்நாட்டு சுகாதாரத்துறை சார்பில் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரஷ்யாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 39,400 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரஷ்யாவில் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை தற்போது 88,34,495 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றிற்கு ஒரே நாளில் மேலும் 1,190 பேர் உயிரிழந்ததால் அங்கு பலியானோரின் எண்ணிக்கை 2,48,004 அதிகரித்துள்ளது.
ரஷ்யாவில் இதுவரை கொரோனா தொற்றிலிருந்து 75,87,560 பேர் சிகிச்சை பெற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்போது 9,98,931 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் அதிகரித்து வரும் டெல்டா வகை கொரோனா பரவலால் பாதிப்புகள் நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 32,322 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் இதுவரை தொற்று பாதித்தவர்களின் எண் ணிக்கை 93,33,891 உயர்ந்துள்ளது. தொற்று பாதிப்பு காரணமாக மேலும் 57 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,41,862 உயர்ந்துள்ளது. இங்கிலாந்தில் கொரோனா பாதிப்பில் இருந்து கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 35,791 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் இதுவரை 76,29,990 பேர் குணமடைந்துள்ளனர். தற்போது கொரோனா பாதிப்புடன் 15,62,039 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. 2020 ஆண்டின் 7 இலக்க ஒதுக்கீட்டு சட்டத்தில் கடன் பெறும் வரம்பை அதிகரிப்பதற்கான திருத்தம் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்ஷயாப்பா தலைமையிலான பொதுநிதி தொடர்பான குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டது. இதற்கமைய குறித்த சட்டத்தின் 2 சரத்து திருத்தப்படுகிறது. இதன்படி 2,997 பில்லியனாக இருந்த கடன் எல்லை 3,397 பில்லியன் ரூபாய் வரையில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றினால் நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார பின்னடைவு காரணமாக கடன் வாங்கும் வரம்பை அதிகரிப்பதற்கு ஒதுக்கீடு சட்டத்தில் திருத்தம் தேவை என நிதியமைச்சு மற்றும் திரைசேரியின் செயலாளர் எஸ்ஆர் திலக சுட்டிக்காட்டினார். 2021 ஆண்டு எதிர்பார்த்த வருவாயை பெற முடியாமல் போனமை, குறைநிரப்பு செலவு அதிகரிப்பு மற்றும் வெளிநாட்டு நாணய கடன் சேவைகளை செலுத்துவதில் ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி என்பன இதற்கு காரணம் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். கோவிட் 19 தொற்றுகளின் போது நலன்புரி செலவினங்கள் அதிகரித்தமை செலவினங்களை அதிகரிக்க வழிவகுத்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் 200 பில்லியன் ரூபாய் கூடுதல் செலவினங்களுக்காக அண்மையில் நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. இலங்கையுடன் இணைந்து காலநிலை நடவடிக்கைகளுக்கான உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதாக பிரித்தானியா அறிவித்துள்ளது. இலங்கைக்கான பிரித்தானிய பிரதி உயர்ஸ்தானிகர் லிசா வான்ஸ்டால் இதனை தெரிவித்துள்ளார். பிரித்தானிய அரசாங்கம் காலநிலை தொடர்பான COP26 மாநாட்டை கிளாஸ்கோவில் நடத்தியது. இதில் இலங்கை ஜனாதிபதி உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். 2 உலகப் போருக்கு பிறகு பிரித்தானியா நடத்திய உலகத் தலைவர்களின் மிகப்பெரிய கூட்டமாக காலநிலை உச்சி மாநாடு இருந்தது. பாரிஸ் ஒப்பந்தம் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான ஐநா கட்டமைப்பு மாநாடு ஆகியவற்றின் இலக்குகளை நோக்கி நடவடிக்கையை துரிதப்படுத்த இது உலக நாடுகளை ஒன்றிணைத்தது. இதில் இலங்கை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச கலந்து கொண்டு காலநிலை மாற்றம் தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இந்நிலையிலேயே இலங்கையுடன் இணைந்து காலநிலை நடவடிக்கைகளுக்கான உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதாக பிரித்தானியா அறிவித்துள்ளது. இதுகுறித்து பிரித்தானிய பிரதி உயர்ஸ்தானிகர் மேலும் கருத்து வெளியிடுகையில் காலநிலை மாற்றத்தின் தாக்கங்கள் பேரழிவை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டார். தற்போது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்குள்ளது. பாரிஸ் ஒப்பந்தத்தை நிறைவு செய்து செயல்படுத்துவதன் மூலம் இந்த முக்கியமான சவாலை எதிர்கொள்ள உலக நாடுகள் ஒன்றுபட முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் காலநிலை நடவடிக்கை உறுதிமொழிகளை நிறைவேற்ற பிரித்தானியா இலங்கையுடன் இணைந்து செயற்படுகிறது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் லங்கா டுடே இன்றைய மதிய நேர உலக செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளுக்கு லங்கா டுடேயுடன் இணைந்திருங்கள்.